மகிழ்ச்சியா தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கூட நமக்காகவும் நம்மளுடைய பாதுகாப்புக்காகவும் எல்லையில நம்மளுடைய ராணுவ வீரர்கள் பொறுத்த வரைக்கும் கடுமையா பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வழக்கமா இந்தியாவுல இந்த மாதிரி பண்டிகை காலத்துல அந்த ராணுவ வீரர்களுடைய மன உறுதியை சீர்குலைக்கும் வகையில பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் தாக்குதல் நடத்துறத ஒரு வழக்கமான விஷயமா வச்சிருக்காங்க. அந்த வகையில நேற்றைய தினம் பாகிஸ்தான் ராணுவம் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரினுடைய எல்லைப்புற மாவட்டங்கள்ல தொடர்ச்சியா தாக்குதல்ல ஈடுபட்டாங்க. ஆனா இந்த முறை இந்திய ராணுவ வீரர்கள் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானால மறக்க முடியாத அளவுக்கு ஒரு கடுமையான பதிலடியை கொடுத்திருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல இந்தியா பொறுத்த வரைக்கும் ஏவுகணை தாக்குதலை கூட தொடுத்திருந்தாங்க. சோ இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம், முக்கியமான ஒரு டாபிக். அடுத்ததா இந்தியாவுடைய டிஆர்டிஓ பொறுத்த வரைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த QRSAM ஏவுகணையை வந்து வெற்றிகரமா சோதிச்சிருக்காங்க. சோ இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கடைசியா நம்ம நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜெய்சால்மர்ல இந்திய ராணுவ வீரர்களோட தீபாவளி பண்டிகையை கொண்டாடி இருக்காங்க. சோ இத பத்திலாம் தான் இந்த ஒரு பதிவுல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். பாகிஸ்தான் ராணுவம் பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே காஷ்மீர் பகுதிகளில் பல்வேறு அத்துமீறல்கள்ல ஈடுபட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல பயங்கரவாதிகளை ஊடுருவ வைக்கிறதுக்கும் தொடர்ச்சியா வந்து முயற்சிகள் மேற்கொண்டிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் நேற்றைய தினம் பொறுத்த வரைக்கும் அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்கு இல்லையா, அந்த பகுதிக்கும் இந்தியா கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதிக்கும் இடையில இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதாவது பார்டர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குப்வாரா, பந்திப்பூர், பாராமுல்லா, பூஞ்ச், இந்த பகுதிகள்லாம் தொடர்ச்சியா வந்து பாகிஸ்தான் வந்து அத்துமீறதுக்கு முயற்சி செய்யக்கூடிய பகுதிகள். இந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய எல்லைப்புற கிராமங்கள் மற்றும் இந்தியாவுடைய ராணுவ நிலைகளை குறிவச்சு பாகிஸ்தான் ராணுவம் பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா சிறிய வகை ராக்கெட்டுகள், அதே மாதிரி சிறிய வகை வெடிகுண்டுகளை ஏவி ஒரு தொடர் தாக்குதலை வந்து மேற்கொண்டாங்க. இந்த ஒரு தாக்குதல்ல இந்திய ராணுவ வீரர்கள் 4 பேரும் இந்தியாவுடைய பொதுமக்கள் 4 பேரும் பலியாகி இருந்தாங்க. அதே நேரத்துல கெரோன் செக்டார்ல பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருந்த பார்டர் செக்யூரிட்டி போர்ஸினுடைய எஸ்ஐ ராகேஷ் அவர்களும் இந்த ஒரு தாக்குதல்ல வந்து பலியாகி இருந்தாங்க. இந்தியா பாகிஸ்தான் பார்டர் பொறுத்த வரைக்கும் அந்த பகுதிகளில் வந்து பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் இருக்காங்க இல்லையா, பிஎஸ்எஃப் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் வந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையை உடனே சுதாரிச்சுக்கிட்டு இந்திய ராணுவம் பொறுத்த வரைக்கும் பதிலடி கொடுத்தாங்க. இந்தியாவுடைய பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள், ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஏவுகணைகளை பெரிய அளவுல வந்து பாகிஸ்தான் மேல பிரயோகிச்சாங்க. இந்த ஒரு பதில் தாக்குதல்ல பாகிஸ்தான் ராணுவத்துக்கு சொந்தமான ஆயுத கிடங்குகள், எண்ணெய் கிடங்குகள், பாகிஸ்தான் ராணுவ தளவாடங்கள், பயங்கரவாத பயிற்சி முகாம்கள் இதெல்லாம் வந்து பெரிய அளவுல தாக்கி அழிக்கப்பட்டிருக்குது. இந்த ஒரு ஏவுகணை தாக்குதல பாகிஸ்தான் ராணுவத்துக்கு மிகப்பெரிய அளவுல சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்தியா கொடுத்த நேர்த்தியான பதிலடியில பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் 11 பேர் வந்து பலியாகி இருந்தாங்க. அதே மாதிரி வந்து பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த 25 மேற்பட்ட ராணுவ வீரர்கள் படுகாயம் அடைஞ்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் கிடைச்சிருந்தது. இந்த ஒரு தகவல் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ராணுவ வீரர்களுக்குள்ள ரேடியோல பேசிக்கிறாங்க இல்லையா, அதை வச்சுதான் வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் தரப்புல 11 பேர் பலியாகி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து உறுதிப்படுத்தி இருந்தாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏவுகணை ஏவுனதுமே பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல அதை பார்த்து பயந்து ஓடி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது சம்பந்தமான காணொலிகள் பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவுல வைரல் அனுச்சு. வழக்கமா இந்த மாதிரி இந்தியா தாக்குதல் மேற்கொள்ளும் போது அது தொடர்பான வீடியோஸ் எல்லாம் வெளியாகிறது இல்ல, ஆனா இந்த முறை வீடியோ வெளியானுச்சு. வழக்கமா சைனா தான் இந்த மாதிரி வந்து கிராபிக்ஸ் எல்லாம் பண்ணி வெளியிடுவாங்க,
ஆனா இந்தியா பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கிராபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. எங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டா அது சீனாவா இருந்தாலும் சரி பாகிஸ்தானா இருந்தாலும் சரி நாங்க ஒரு கடுமையான பதிலடி கொடுப்போம் அப்படிங்கறத வெளிப்படுத்தும் வகையில தான் இந்த ஒரு காணொளிகள் வெளிவந்திருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அதே நேரத்துல இந்த ஒரு தாக்குதல் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு ஒரு மறக்க முடியாத தாக்குதலா இருக்கும், நிச்சயமா பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பாகிஸ்தான்ல வெளியாகக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள்ல இன்றைய தலைப்பு செய்தி பொறுத்த வரைக்கும் இந்தியா இந்த ஒரு ஏவுகணை தாக்குதலை இதோட நிறுத்த மாட்டாங்க, அடுத்தடுத்த நாட்கள்ல இது தொடரும், அதே மாதிரி வரும் நாட்கள்ல பாகிஸ்தானுடைய 7 முக்கிய நகரங்களை குறிவச்சு இஸ்ரேல் உதவியோட இந்திய ராணுவம் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஏவுகணை தாக்குதலை நடத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாகிஸ்தான்ல வெளியாகக்கூடிய ஊடகங்கள்ல எழுதியிருந்தது. அதே நேரத்துல பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு மட்டும் 4052 முறை வந்து இந்தியா மேல அத்துமீறி இந்த மாதிரி ஊடுருவல் முயற்சிகளையும் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருக்காங்க. சாதாரணமா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது வந்து கையெழுத்தாகிருக்குது. இதன்படி பாகிஸ்தான் வீரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்குள்ள அத்துமீறதோ தாக்குதல்களோ ஃபயர் பண்றதோ ஈடுபடக்கூடாது அப்படிங்கறதுதான் இதோடைய விதிமுறை. ஆனா இதை மீறி பாகிஸ்தான் வந்து டைரக்டா இந்தியா மேல வந்து போர் தொடுக்கல, அதே மாதிரி தொடுத்திருந்தா அது வேற விஷயம், ரெண்டு நாடுக்கும் இடையில வந்து சண்டை வந்திருக்கும் அது வேற. ஆனா பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்டிகை தினங்கள் இதை சீர்குலைக்கும் வகையில அதே மாதிரி வந்து பயங்கரவாதிகளை ஊடுருவ வச்சு திசை திருப்பிட்டு வேற பக்கத்துலயும் தாக்குதல் நடத்துறது இந்த மாதிரி செயல்களை தொடர்ச்சியா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்திய ராணுவம் பொறுத்த வரைக்கும் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸும் சரி பாகிஸ்தானுடைய இந்த மாதிரியான செயல்களுக்கு உடனுக்குடன் பதிலடி தண்டிக்கிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு முக்கியமான பிரச்சனை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போயிட்டு இருக்குது. அடுத்ததா இந்தியாவுடைய டிஆர்டிஓ பொறுத்த வரைக்கும் QRSAM மிசைல வந்து வெற்றிகரமா சோதிச்சு பார்த்திருக்காங்க. இந்த ஒரு சோதனை பொறுத்த வரைக்கும் ஒடிசால இருக்கக்கூடிய சண்டிப்பூர் மிசைல் டெஸ்ட் சென்டர்ல நடந்திருக்குது. அதாவது இந்த ஒரு மிசைலோட பெயர் பொறுத்த வரைக்கும் குயிக் ரியாக்சன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஷார்ட் ஆபரேஷனல் ரேஞ்ச், ஒரு 30 கிலோமீட்டர் சுற்றளவுல ஒரு 360 டிகிரியில ஏதேனும் ஒரு அச்சுறுத்தல்கள் ஏற்படும் போது இந்த ஒரு மிசைல் பொறுத்த வரைக்கும் நமக்கு பெரிய அளவுல பயனளிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு லாங் ரேஞ்ச், ஒரு தூரமான உள்ள இலக்கை வந்து நம்ம அழிக்கணும்னா எப்படி பிரம்மோஸ் மாதிரி ஏவுகணைகளை பயன்படுத்துறோம், அதே மாதிரி ஒரு குறுகிய தூரத்துல எதிரி இருக்கும் போது அதாவது லடாக் பாகிஸ்தான் இந்த பகுதிகளில் வந்து எதிரி பொறுத்த வரைக்கும் கண்ணு கெட்டின தூரத்துல இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி இடங்கள்ல இந்த ஒரு மிசைல் வந்து இந்திய ராணுவத்துக்கு பெரிய அளவுல பயனளிக்கும். இந்த ஒரு ஏவுகணை சோதனைக்கு இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. சோ இது இதுல இருக்கிற விஷயம். கடைசியா பிரதமர் மோடி அவர்கள் பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜெய்சால்மர்ல இந்திய ராணுவ வீரர்களோட தீபாவளி பண்டிகையை கொண்டாடி இருக்காங்க. வழக்கமா பிரதமர் மோடி அவர்கள் எப்பவுமே கடந்த 7 ஆண்டுகளா இந்த மாதிரி ராணுவ வீரர்களோட தான் தீபாவளி பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கொண்டாட்டத்துல வீரர்கள் மத்தியில உரையாற்றினாங்க. அந்த ஒரு உரையில இந்திய மக்கள் பொறுத்த வரைக்கும் ராணுவ வீரர்களுக்கு எப்பவுமே துணை நிற்பாங்க, பனிமலையோ பாலைவனமோ இந்திய ராணுவ வீரர்களோட தான் எனக்கு தீபாவளி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில பொதுமக்கள் இல்லங்கள்ல தீபம் ஏற்றி ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. தொடர்ந்து ராணுவ வீரர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் விதத்துல பல்வேறு விஷயங்களை வந்து பேசினாங்க. சோ இதான் இந்த வீடியோல நான் சொல்ல வந்த விஷயம். இதை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய்ஹிந்த்.